கட்சி நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு சென்னை மாவட்டத்தை ஆறாக பிரித்து அதிமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி நிர்வாக வசதி மற்றும் கட்சி பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை மாவட்டம் ஆறாக பிரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அதன்படி வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்தில் எழும்பூர் தனி மற்றும் துறைமுகம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு நா பாலகங்கா மாவட்ட செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மற்றும் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆதிராஜராம் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தில் உள்ள தியாகராய நகர் மற்றும் அண்ணா நகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பி சத்யா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் மயிலாப்பூர், வேளச்சேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இறுதியாக தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்தில் விருகம்பாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் விருகை வி என் ரவி மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.